வணக்கம் மாணவர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மூன்றாம் வகுப்பு பாட புத்தகத்தில் உள்ள பாடம் 5 மாணவர்கள் நினைத்தால் அப்படின்ற படத்தை பார்க்க போறோம். மாணவர்கள் நினைத்தால் எதுவா இருந்தாலும் சாதிக்க முடியுமா? முடியும். மாணவர்கள் நினைத்தால் எதுவா இருந்தாலும் சாதிக்க முடியும். ஏன் அப்படின்னா, இன்றைய மாணவர்கள் நாளைய சமுதாயம். இப்போ இந்த படத்தை பார்க்க சொல்லவே உங்க எல்லாருக்குமே தெரியும், நெகிழி. நெகிழி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நெகிழினா என்னன்னா பிளாஸ்டிக் பொருள், பிளாஸ்டிக். அந்த பிளாஸ்டிக்கால என்னென்ன தீமைகள்லாம் வந்து ஏற்படுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நம்ம பாடத்துக்குள்ள போலாம். நெகிழியின் தீமைகள். இயற்கை வளங்களை கொண்டு உருவாகும் நெகிழி பொருட்கள் அதிக தீங்கு தரும். வேதிப்பொருட்கள் சேர்க்கப்படுவதால் பல்வேறு தீமைகளுக்கு காரணமாகின்றன. குறிப்பாக நெகிழி பாலித்தீன் பைகளில் வந்து ரொம்ப யூஸ் பண்றதால சுற்றுச்சூழல் பாதிப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு சொல்றாங்க. கால்வாய்களிலும் அடைத்து கொள்வதால மழை காலங்களில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அபாயமும் இருக்கு அப்படின்றாங்க. மனிதர்கள் சாப்பிட்டு கீழே போடுற அந்த நெகிழி பொட்டலங்களை தின்னும் விலங்குகள் வந்து விலங்குகளோட உணவு குழாயில் அடைச்சிட்டு அது இறக்குற அளவுக்கு வந்து போகுதுன்னு சொல்றாங்க. தோல் நோய் முதல் புற்றுநோய் வரை பல நோய்கள் வந்து வருது, தொட்டால் ஒவ்வாமை கூட வருதுன்னு சொல்றாங்க. மூச்சு குழாய் பாதிப்பு, குடல் புண், செரிமானமின்மை, நரம்பு தளர்ச்சி, இரத்த சிறுநீரக செயல் குறைபாடு, நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவு போன்றவை ஏற்படக்கூடும்னு ஆய்வுல சொல்றாங்க. நெகிழி பொருட்கள் எரிப்பதால் டயாக்சின் என்ற நச்சு புகை வெளிவருகிறது. மனித மற்றும் விலங்குகளின் உடல்களில் பிளாஸ்டிக் துகள்கள் சேர்ந்து உணவு சங்கிலியுடன் கலந்து வருவது ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. வாங்க நம்ம பாடத்துக்கு போய் பார்க்கலாம். மாணவர்கள் நினைத்தால் சிறுமி மேரி மகிழ்வோடு துள்ளி குதித்து ஓடி வந்து அவ தோழி மகிழினிடம் வந்து, இன்னைக்கு காலையில எங்க வீட்டு பசு வந்து ஒரு கன்று ஈண்டது, இனிமே நான் அந்த கண்ணுக்குட்டி கூட தான் விளையாடுவேன் அப்படின்னு சொன்னாலாம். அது கிட்ட மகிழினி இன்னையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னாலாம். அப்போது மேரியின் வீட்டு மாட்டுத் தொழுவத்துல ஒரே கும்பல் கூட்டமா இருந்துச்சு. என்ன கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ ஓடி போய் பார்த்தா, அவ கண்ட காட்சி வந்து எப்படி இருந்துதான், கல் நெஞ்சையே கசிய செய்யும் அந்த மாதிரி இருந்துச்சான். அப்போ கன்றுகின்ற பசு வந்து அதோட கழிவை வந்து வெளியேற்ற முடியாம இறந்து போயிருச்சு. பாதி வெளி வந்த அந்த கழிவுல பார்த்தா ஃபுல்லா என்ன இருந்ததுதான், நெகிழி குப்பைகள் தான் இருந்துச்சான். அந்த நெகிழியாலதான் இறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கால்நடை மருத்துவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த படத்தை பாருங்க, இந்த தண்ணீர்ல எவ்வளோ நெகிழி பொருட்கள் இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, நம்ம போடுற நெகிழி பொருட்களை சாப்பிட்டு இந்த பறவை எப்படி இறந்துருக்கு பாருங்க, இந்த மாடுலாம் எப்படி சாப்பிடுது பாருங்க. வேதனையுடன் பள்ளிக்கு சென்றன மேரியும் மகிழியும். ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துல வகுப்பறையில சோகமா உட்கார்ந்திருந்தாங்க. உட்கார்ந்துருக்க சொல்ல ஆசிரியர் கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேரோட பிரச்சனையும் கேட்டாங்க. அதை கேட்டுட்டு ஆசிரியர் சொன்னாங்க, நெகிழிகளை வந்து பயன்படுத்துவதால பல தீமைகள் வந்து ஏற்படுது. மக்காத இந்த குப்பைகளை வந்து சாக்கடைகளில நீர் தேக்கி துர்நாற்றம் வீசுவதோடு ஈ மற்றும் கொசுக்கள் வந்து உற்பத்தியாகி நோய்கள் வந்து அதிகமா பரவுது. நெகிழி குப்பைகளை வந்து எரிப்பதால ஓசோன் படலம் வந்து என்ன பண்ணுது, பாதிப்பாகுது. இதனால வந்து சூரியனோட புற உத கதிர்கள் வந்து நேரடியா வந்து நம்மள தாக்குது. இதனால தோல் நோய் வியாதிகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி விளக்குனாங்க. இதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறத விட என்ன பண்ணலாம், செயல்ல இறங்கலாம் அப்படின்னு ஆசிரியர் சொன்னாங்க. பள்ளியினோட நலன் காக்கும் பள்ளி மேலாண்மை குழுவினை கூட்டி நெகிழி பற்றி தீமைகளை எடுத்துரைத்தார். பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோரை கொண்டு நெகிழி விழிப்புணர்வு பேரணி நடத்த, இங்க பாருங்க எவ்வளவு பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் எடுக்கப்படுகிறது, விழிப்புணர்வுக்கு சென்றாங்க. அனைவரும் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை வந்து ஏந்தி வாசகங்களை வந்து கூறிக்கொண்டு கிராமத்துல உள்ள எல்லா தெருக்களுக்களும் வந்து போயிட்டு பேரணியா வந்தாங்க. இம்மாதிரியான விழிப்புணர்வு வாசகங்களை எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை வந்து பொது மக்கள்கிட்ட வந்து கொடுத்து நெகிழி பத்தின தீமைகளை வந்து கூறினாங்க. மேலும் ஒவ்வொரு மாணவனும் பயன்படுத்தப்படும் காகிதங்களை கொண்டு காகித பை வந்து செய்தாங்க. செய்து அது அந்த ஊர் கடைகளுக்கு கொடுத்து அந்த கடைக்காரர்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, நெகிழி பத்தின தீமைகளையும் சொன்னாங்க. உள்ளூர் மக்களிடம் வந்து இனி வந்து என்ன சொன்னாங்க, கடைக்கு போகும் போது துணி பை எடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க. எறும்பு ஊற கல்லும் தெய்யும் என்ற ஆண்டோரின் வாக்கிற்கு ஏற்ப இச்சிறு பிள்ளைகள் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களோட முயற்சியால இந்த ஊர்ல உள்ள
நெகிழியே இல்லாத ஊரா வந்து என்ன பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்க. அந்த ஊரும் என்ன பண்ணுது, நெகிழி இல்லாத ஊரா மாறிட்டே வருது. மாணவர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம், நெகிழினோட தீமைகளை பத்தி பார்த்தோம். நெகிழியை பத்தின தீமைகளை வந்து நீங்க தெரிஞ்சதோட மட்டும் இல்லாம என்ன பண்ணணும், நெகிழியை பயன்படுத்துவதை வந்து குறைக்க முயற்சி பண்ணணும். புரியுதுங்களா? நன்றி குழந்தைகளே.